ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாயின் பிள்ளைகளுக்கு அன்பு வணக்கம். என் அன்பு பிள்ளையே, உன் துணை இன்று என் ஆலயம் வந்தார். அவரின் கோரிக்கைகள் வைத்து ஒரு காணிக்கையும் முடிந்து சென்றாரின் தங்கமே. ஆனால் தனியாக வரவில்லை, அவருடன் ஒரு பெண்ணை அழைத்து வந்தார். எதற்காக வந்தார், என்ன கோரிக்கை வைத்தார் என்று உனக்கு தெரிந்தால் நீ சிரிக்கத்தான் செய்வாய். இப்படியாவது உன்னை சிரிக்க வைத்து பார்க்கலாம் என்றுதான் உன் சாயப்பா வந்தேன். பொறுமையாக இதை கேட்பாயா குழந்தையே? எப்போது என் துணையுடன் ஒன்று சேர்வேன் என்று இங்கே தனித்து வாழ்ந்து கொண்டிருக்கும் நீ, நீ என்ன செய்கிறாய், எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறாய், என்ன மனதில் நினைத்து கொண்டிருக்கிறாய் என்று கவலையே இல்லாமல், தான் தான் தன் வாழ்க்கைதான் என்று போன உன் துணை இது நாள் வரை எங்கு இருக்கிறார் என்று உனக்கும் தெரியவில்லை. அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உன் துணையும் நினைக்கவில்லை. இப்படியே நாட்கள் போய்கொண்டிருக்கிறது உங்கள் இருவருக்கும். எப்போதுதான் அந்த நல்ல காலம் வரும் என்று ஒவ்வொரு நாளும் நீ எதிர்பார்த்து காத்திருக்கிறாய். மீண்டும் என் வாழ்க்கை சரியாக நான் என்ன செய்ய வேண்டும் சாயப்பா என்று ஒவ்வொரு நாளும் நீயும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாய். இத்தனை பாடுகளை நீ இங்கே அனுபவித்து வருவதை பார்க்கும் போது எனக்கும் வருத்தமாகத்தான் இருக்கிறது. ஆனால் எந்த கவலையும் இல்லாமல் உன் துணை இப்படி தெரிவதை பார்க்கும் போது வேதனையாக இருக்கிறது. தன் வாழ்க்கையின் மீது அக்கறை இல்லாமல் அடுத்தவர்களை பார்த்து அடுத்தவர்களுக்காக வாழும் உன் துணை எப்போது தன் வாழ்க்கையை இழந்து நிற்கிறார் என்று புரியப் போகிறது என்று வருத்தத்தோடுதான் நான் பார்த்தேன். இன்றும் என் ஆலயத்திற்கு ஒரு பெண்ணோடு வந்தார். எதற்காக வந்தார்? அந்த பெண்ணை அழைத்து வந்து அந்த பெண்ணின் வாழ்க்கை சரியாக வேண்டும் என்று சாயப்பாவிடம் கோரிக்கை வை, சாயப்பாவிடம் காணிக்கை முடிந்து வை என்று அழைத்து வந்து செய்துவிட்டு செல்கிறார். உடன் அழைத்து வந்த பெண்ணின் வாழ்க்கை சரியாக வேண்டும் என்று நினைத்த உன்னுறவு உன்னை பற்றி நினைக்கவில்லையே என்று நினைக்கும் போது எனக்கு வருத்தமாகத்தான் இருந்தது. உன்னை பற்றி நினைக்காவிட்டாலும் பரவாயில்லை. அந்த பெண்ணை அழைத்து வந்து அந்த பெண்ணின் வாழ்க்கைக்காக கேட்கும் உன் உறவுக்கு தன் வாழ்க்கையை இழந்து நிற்கிறோம் என்று கூடவா புரியவில்லை? இதை நினைத்தால் எனக்கு அவரின் மீது வெறுப்பும் வருகிறது. வாழ்க்கையையும் உறவையும் இழந்து நிற்கிறோம் என்று சிறிதளவு வருத்தம் இல்லாமல் அடுத்தவர் வாழ்க்கை சரியாக வேண்டும் என்று நினைப்பதில் தவறு இல்லை. முதலில் தன் வாழ்க்கையை பார்க்க வேண்டும் அல்லவா? இதிலும் அவர் உடன் அழைத்து வந்த அந்த பெண்ணாவது உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் கோரிக்கையை செய்யவில்லையா என்று ஒரு போதும் கேட்கவில்லை. இப்படிப்பட்டவர்கள் மத்தியில்தான் உன் துணை வாழ்ந்து வருகிறார். பின்பு எப்படி நல்ல புத்தி வரும்? நல்ல எண்ணம் வந்தால்தானே வாழ்க்கையை பற்றிய நினைவுகளும் வரும். எப்போது உன் துணை திருந்துவது என்று நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அந்த சமயம் வந்தால் உடனே உன்னோடு சேர்த்தும் விடுவேன். கவலை இல்லாமல் இரு. உன் வாழ்க்கை எல்லாம் நல்லபடியாக நடக்கும், நல்ல முடிவே கிடைக்கும் என்பதை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டு காத்திரு. நல்லது கட்டாயம் நடக்கும். உன் சாயப்பா இருக்க பயமேனின் தங்கமே. ஜெய் சாய்ராம். நன்றி.